டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கவிதாவின் ஜாமீன் கோரிய மனுவுக்கு சிபிஐ பதிலளிக்குமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தெலுங்கானா சட்டமேலவை உறுப்பினரும் PRS கட்சித் தலைவர் சந்திரசேகர் ராவின் மகளுமான கவிதா கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அனுமதி வழங்கி சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்தது. கீழமை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு எதிராகவும் ஜாமீன் வழங்க கோரியும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கவிதா மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஸ்வர்ணகாந்த சர்மா அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றவியல் சட்டத்தை மீறும் வகையில் சிபிஐ தன்னை விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கவிதா தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து வழக்கில் சிபிஐ பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்த நீதிபதி வழக்கை மே 24 தேதிக்கு ஒத்திவைத்தார்.